குக்கு வித் கோமாளி இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு எபிசோடு வந்ததே ரொம்ப டிலே தான், அதனாலதான் வீடியோவும் டிலே ஆச்சுன்றது முக்கியமான விஷயம். குறிப்பா இன்னைக்கு எபிசோட் வந்து பயங்கரமான எபிசோட், இம்யூனிட்டி வீக்ன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, இது உறுதியான தகவல். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோமாளி செலக்ஷனே ஒரு பயங்கரங்க, குக்கு வித் கோமாளியை பொறுத்த வரையுமே. ஸோ அந்த கோமாளிகள் தான் அந்த பில்லர், ஸோ அந்த ஷோவோட பில்லரே அந்த கோமாளி தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோமாளி செலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் கேட்டப்னா பல துறைகள், மேஜிஷியன், அதுக்கப்புறம் மைம், இந்த மாதிரி நம்மளை என்டர்டைன் பண்ணுற துறைகளில் சார்ந்து ஒரு ஏழு கேட்டாக போட்டு வந்துடுறாங்க. அதில் குறிப்பாக வந்து புகழ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பாருங்க, வேற லெவலுங்க. ஸோ என்னன்னா, ஸோ அவர் வந்து கூத்து கட்டுற, ஸோ அந்த கூத்து கட்டுற சார்பாக வந்து ஒரு கெட்டப் போட்டு வந்திருந்தாரு. ஸோ கூத்து பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் ஸோ அது எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா நைட்டும் பகலுமா பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து காலில் வரையுமே அவங்க ஸோ மைக் இல்லாமல் அந்த தொண்டையில் கத்தி கத்தி பேசுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து கெட்டப் போட்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாங்க புகழுக்கு. குறிப்பாக எங்கிட்ட என்ன சொன்னார்னா, இப்போ நீ வெளியே போயிட்டு ஒய்ஃபுக்காக ஒரு சாரி வாங்கிட்டு வர, வாங்கிட்டு வரும்போது பார்க்கும்போது உன் ஒய்ஃப் இறந்துருக்காங்க, அதை வந்து நீ இந்த மாதிரி ஒரு கலையில பண்ணிக்காமே அப்படின்னும் போது செமையா பண்ணாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி புகழ் வந்து 2 நிமிஷம் முன்னாடி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்த புகழ் அந்த 2 நிமிஷத்துல எப்படி அந்த கேரக்டரா மாறுறாரு, வேற லெவலா பர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்றதுதான் குறிப்பு. நிறைய பேர் அந்த சென்டிமெண்ட் சீன் இந்த மாதிரி சீன்லாம் நடிச்சிடலாம், பட் அந்த சென்டிமெண்ட் சீன் நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அதுல முக்கியமான மூலக்கூறு எங்க இருக்குன்னா, நம்ம சென்டிமெண்ட் சீனை நடிக்கிறோம், அதை நடிச்ச அந்த ஆடியன்ஸ் வந்து அது கூட கனெக்ட் ஆகி நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ பல பேர் நடிப்பாங்க, பட் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகி அந்த ஃபீலிங்கை வந்து நம்மளும் அது கூட உட்காந்து ஃபீல் பண்ற மாதிரி வைக்கிறதுல புகழ அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ புகழோட சக்சஸ்க்கு அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸா அவர் கனெக்டடாவே வச்சிருப்பாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 2 நிமிஷம் நடிச்சதே பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு ஃபீல் பண்ற மாதிரி அவர் அந்த ரியாக்ஷனா இருக்கட்டும், இறந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ற விதம் இருக்கட்டும், வேற மாதிரி இங்க புகழ் வேற லெவலே. ஸோ இதுக்கப்புறம் அவர் லைஃப்ல பல அச்சீவ்மெண்ட் பண்ணுவாருன்றது ஒண்ணு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஸோ செலெக்ஷன்ல மோனிஷா வந்து மைம் பண்ணாங்க, அந்த காம்போவும் ஒரு பக்கம் நல்லா இருந்தது, இது ஒரு பக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் 1 நடக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பீசா 3 டீம் வந்து ஸோ என்னென்ன டிஸ்கஸ் பண்ணமோ அந்த மூவியை பத்தி பல விஷயங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா வந்து குரேஷி அந்த படத்துல நடிச்சிருக்காரு, ஸோ அவருக்கு ஒரு கங்கராச்சுலேஷன் நம்ம சொல்லிடலாம். அடுத்து அட்வான்டேஜ் டாஸ்க் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்சோ சேலஞ்ச், அந்த சிப்ஸ், ஸோ மெக்சிகோ சிப்ஸ் நான் சாப்பிட்டது இல்லை, பல பேர் அதை சாப்பிட்ருப்பீங்க, அந்த சிப்ஸ் போகிறது தான். ஸோ இந்த சிப்ஸ்ன்னு சொன்ன உடனே யாரும் சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ, ஒரு பக்கம் பயங்கரமான சந்தோஷம் யாருக்குன்னா சிவாங்கி, இந்த சிப்ஸா நான் பண்ணுறேன் வா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலே. ஸோ இந்த 4 சீசன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக்கு வித் கோமாளில கொடுத்த அட்வான்டேஜ் டாஸ்க் எதுனா இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்க சிவாங்கி. ஸோ இந்த சிப்ஸை வந்து 25 நிமிஷம் கரெக்டாக பண்ணணும். ஸோ அதில் வந்து நடுவில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ், அலப்பறகை, புகழ் விசஸ் சுஷ்டியோட காம்பை மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிறது வச்சு செஞ்சுக்கிறதுன்ற மாதிரி பல விஷயங்கள் இது நடுவில் நடந்தது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணாவே நமக்கு ஒரு சுவாரஸ்யமாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். நம்ம அதை வந்து சண்டை போகிறாங்க இந்த மாதிரி போகிறாங்கன்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம், பட் அது என்டர்டைன்மெண்ட் பர்பஸில் நல்லா இருக்கா அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோன்றது தான் ஒன்று. அடுத்து அந்த மெயின் அட்வான்டேஜ் டாஸ்க்லேருந்து டாஸ்க் 2 யார் யார் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்டி, சிவாங்கி, ஆண்டி மற்றும் விசித்ரா, 4 கேர்ள்ஸ் தான் போனாங்க. பாய்ஸ் யாருமே குவாலிஃபை ஆகலைன்றது தான் ஒரு வருத்தமான விஷயமா இருந்தது. அந்த 4 பேர் போனாங்க. அந்த 2வது ரவுண்ட் என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங் சேலஞ்ச். என்னன்னா இப்போ நம்மளோட தமிழ் ஃப்ரூட்ஸ் மாப்பழம் வாழை இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 ஃப்ரூட்ஸ்ன்னு வச்சுங்க, அந்த 3 ஃப்ரூட்ஸ் வச்சுப்பாங்க. கோமாளிகள் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போயிருவாங்க பேக் டோர்ல போயிட்டு அந்த 3 ஃப்ரூட்ஸை பத்தி எதனா ஒரு உங்க குக்குக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்ன அப்படின்றத நீங்க ஒரு ஃப்ரூட்ஸ் எழுதணும். ஸோ அதே ஃப்ரூட்டை வந்து நம்ம குக் எழுதணும். ஸோ ரெண்டு பேர் யார் மேட்ச் பண்ணாலும் அந்த அதிகமான பாயிண்ட்ல அவங்க தான் வின்னரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா குக்குமே வந்து டைல் ஆகிட்டாங்க. ஸோ 4 பாயிண்ட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து டைல் இருந்தாங்க. கடைசி ரவுண்டில் யார் ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நிலமையில கடைசியில் வந்து சிவாங்கி வந்து அந்த 1 பாயிண்ட் எடுத்து அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கரமான ஒரு கெத்து தான், ஏன்னா இந்த டாஸ்க் வந்து பயங்கரமான டாஸ்க்கு இந்த மாதிரி அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்வான்டேஜ் வின் பண்ணாங்க, சொல்லி செஞ்சுட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி கெத்தா சிவாங்கி இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து குறிப்பாக வந்து அந்த பாவக்கா, ஸோ அந்த ஒரு ஃப்ரூட்ஸை செலக்ட் பண்ணும்போது பாவக்காவை செலக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க பாரு, அங்கே தாங்க வேற லெவல். பாவக்கா வந்து சிவாங்கி எத்தனை இடத்துல வந்து வாரி விட்டுருக்கு அப்படின்றது தெரியும், பட் அந்த பாவக்கா வந்து இன்னைக்கு காப்பாத்தி விட்டுருக்கு அப்படின்றது மட்டும் ஒரு விஷயம். ஸோ 4 அட்வான்டேஜ்ல யார் வச்சு செய்ய போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.